ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் ராகவன். எங்கள் வீட்டு பக்கத்தில் பக்கத்துலனா ஒரு மூணு வீடு நாலு வீடு தாண்டி இருக்கிறவ பேர் தான் மஞ்சுளா. அவள் எப்போ பார்த்தாலும் என்ன அண்ணன் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள். நான் மஞ்சு மஞ்சுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு அவளை தங்கச்சா கூப்பிடணுங்கிற ஃபீல்லாம் கிடையாது. அவள் ஆனால் என்ன அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள். அவளுக்கு எனக்கும் ஒரு நாலஞ்சு வயசு வித்தியாசம் இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரீயாக இருக்கும்போது விளையாண்டுட்டு இருப்போம், ஓடிக்கிட்டு இருப்போம், விளையாண்டுக்கிட்டு இருப்போம். எங்கள் வீட்டுக்கு வருவாள். நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா ஏதாவது சீட்டு கட்டு விளையாடுவோம், தாயங்கட்டை விளையாடுவோம், கேரம் போர்டு விளையாடுவோம், ஏதாவது விளையாண்டுக்கிட்டே இருப்போம். அதுமாதிரி அங்கே போனாலும் அவள் வீட்லேயும் நான் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அவளுக்கு வந்து அவளோட ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கா, எனக்கு எங்கள் அக்கா தான். அதனால் வந்து எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. தம்பி பொடியும் எப்போதுமே அவங்க பின்னாடியே ஓடிடுவான், அப்பா அம்மா பின்னாடியே எங்கே போனாலும் கூட்டிகிட்டே போயிடுவாங்க. நான் வந்து எப்போதும் ஃப்ரீயாக அவள்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்போம். எனக்கு அவள் மேலே ரொம்ப ஒரு ஃபெய்த்து, ரொம்ப அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவள் சின்ன பிள்ளைத்தனமாக எப்போ பார்த்தாலும் அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அண்ணம்பா, ராகவன்பா, இல்லை ராகவனாம்பா. நான் ஒரே வார்த்தை மஞ்சி மஞ்சிலாக மாட்டேன். அவள் கூட சொல்லுவாள், ஏன்னா என் பேரை சூப்பராக மஞ்சின்னு வச்சுட்டீங்க அப்படின்னு. ஆமாம், நீனே ஒரு பிஞ்சி, உன் பேர் ஒரு மஞ்சி அப்படின்பான். என்ன அண்ணன் பிஞ்சிங்கிறேன். ஆமாம், நீ சின்ன பொண்ணு அதனால் பிஞ்சு அப்படின்னு சொன்னேன் அப்படின்பா. அப்படியா அண்ணன், சொல்லவே சூப்பராக சொல்கிறீங்க அப்படின்பா. இப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம். இந்த ஒரு ஏழு வருஷமாக ஃப்ரெண்டாக பழகிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு நான் உட்காந்து ஒரு நாள் கேரம் போட்டு விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவன் மேலே பள்ளி விழுந்துருச்சு. பள்ளி விழுந்தோடனே அந்த பயத்தில் உட்யாந்து என் மேலே உட்யாந்து விழுந்துட்டா. ஐயோ, பள்ளி பள்ளின்ட்டு பயத்தில் வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டா. பள்ளி விழுந்தோடனே அவள் உட்டே அந்த என் மேலே உழுந்து அடுத்த சைடே பள்ளி உழுந்து வெளியில் உழுந்து அது ஓடியே போயிடுச்சு. ஆனால் அவள் அதை பற்றி அந்த நடுக்கும் அந்த பயம் அவளுக்கு விடவே இல்லை. அவள் உட்டே அந்த என் மேலே மோதும் போது அவள் வச்சுருந்த பிஞ்சு மாங்காய் பஞ்சு மாதிரி என் மேலே ஒரு இடி இடிச்சுது. என்ன மஞ்சி, இவ்வளோ பிஞ்சான மாங்காயை வச்சுருக்கி அப்படின்னு கேட்டேன். ஏது, என்கிட்ட மாங்காயே இல்லை. இந்த பார், பொய் சொல்லாத, ரெண்டு மாங்காய் நல்லா பிஞ்சு மாங்காயை வச்சுருக்கேன், அது பஞ்சு மாதிரி என் மேலே வந்து இடிக்குது. இப்படி வச்சுக்கிட்டே இல்லை இல்லைன்னு வஞ்சனை பண்ணுறியே, நல்லா தூக்கம் பட்டன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வஞ்சனை பண்ணுறிய அப்படின்னு சொன்னேன். ஐயோ அண்ணா, என்கிட்ட மாங்காயே இல்லையாண்ணே. இங்கே பார் மஞ்சி, நீ பிஞ்சு மாங்காய் நல்ல சூப்பரான மாங்காய். பிஞ்சு மாங்காயாக இருந்தாலும் சின்ன மாங்காய் நல்லா பெரிய மாங்காயாக இருக்குது. இப்படிப்பட்ட மாங்காய் மல்கோவா மாங்காய் மாதிரி இருக்குது, ஆனால் பஞ்சு மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அண்ணன், நீ சொல்கிறது ஒன்றுமே புரியல அப்படின்னா, டக்குன்னு புரியலையா, நான் மாங்காய் எங்கே இருக்குன்னு காட்டுட்டுமா. காட்டு காட்டு, இதே காட்டுறேன் பார் அப்படின்னு. இதே எடுத்து காட்டு, எடுத்து காட்ட முடியாது, இதை தூக்கி காட்டுறேன் பார் அப்படின்னு டக்குன்னு ரெண்டு மாங்காயும் பிடிச்சி ஒரு புடி பிடிச்சி இதான் வாய்ப்புன்னு ஒரு அழுத்தி அழுத்தி இதோ இருக்கு பார் அப்படின்னு சொன்னேன். அவள் அப்படியே வெக்கத்தில் தலை குனிஞ்சிட்டா. இது உங்கள் ஊரில் மாங்காயா அப்படின்னு கேட்டா குனிஞ்சிக்கிட்டே. ஆமாம், உனக்கு தெரியாதா, இதுதான் மாங்காய், எப்படியாப்பட்ட மாங்காய் வச்சுருக்க. அப்படியா, எனக்கு இது பேர் மாங்கான்னு தெரியாது. ஆமாம், இது என்ன, இப்பயே ஒரு கையால் பிடிக்க முடியே, இது என்ன தாண்டி போட்டு வளர்க்குற இந்த மாங்காவுக்கு அப்படின்னு. என்னத்தை போட்டு வளர்க்குறாங்க, ஏதோ வெந்ததை சாப்பிட்டுட்டு வந்ததெல்லாம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அது பாட்டுக்கு தானாக வளருது, தானாக தண்ணியை தெளித்து விட்டதுனால தான் இப்படிலாம் வளருது போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். கண்டுக்காமல் இருக்கும்போது இப்படி வளருத, இது அப்பப்போ கண்டுக்கிட்டால் எப்படி வளரும் அப்படின்னு நான் கேட்டேன். என்ன சொல்கிற அப்படின்னு அவஸ் கேட்டா. இல்லை, கண்டுக்காமே தொட்டு பார்க்காம இருக்கும்போதே இப்படி கெட்டு போகாமல் வளர்ந்துருக்கு. அடிக்கடி மாங்காவை தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா அது கைப்படப்பட சூப்பராக வளருமே அப்படின்னு. என்ன சொல்கிற, ஆமாம், கைப்படப்பட மாங்காய் சூப்பராக வளரும், கைப்பட்டால் கெட்டுடாதா. எல்லோரும் கைப்பட்டால் கெட்டுடும், என் கைப்பட்டால் கெட்டுடாது அப்படின்னு நான் சொன்னேன். அவள் ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருந்தாள். அப்படியா அப்படின்னு சொன்னான். அப்போ நான் தினம் தினம் தொட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு. சீப்போ அப்படின்னு சொன்னான். என்னடி மாங்காவை தொடுறதுக்கு நீ ஏன்டி கஷ்டப்படுற அப்படின்னு அவட்ட நான் சொன்னேன். அவள் ஒன்றுமே சொல்லலை. சரி, அதுக்கு பிறகு அப்படி அமைதியாகிட்டா. நான் இதான் ஒரு சந்தர்ப்பம்னு
அந்த மாங்காயை ஒன்றுக்கு நாலு டைமு அஞ்சு டைம் பத்து டைம்னு தடவி தொட்டு அழுத்தி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. சும்மா கல் மாதிரி இருந்தது, அதனால தான் அந்த மாங்கான்னு வச்சுருந்து. பஞ்சாவும் இருக்குது கல்லாகவும் இருக்குது, அது எதில் சேர்த்துக்கிறதுனே தெரியல. அவள் ஒன்றுமே சொல்ல முடியாமல் நில தடுமாறி நின்னா உடனடியாக கசக்கி அழுத்தி பார்த்துட்டு அப்புறம் அமைதியாகிட்டேன். கொஞ்ச நாளைக்கு பிறகு என் தலையை ஒரு தட்டு தட்டி ஏறாகவா என்ன அமைதியாகிட்டேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன், ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, கேரியாக இருக்கும் 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 உனக்கு கேரியாகவும் இருக்கும் மேதியாகவும் இருக்கும் உனக்கு எல்லாமே இருக்கும். நான் கூட நீ அண்ணன் ராகவன் நினச்சேன், ஆனால் நீ பொல்லாத ராகவனாக இருக்க, நீ வந்து ஒரு நல்ல விளையாட்டு நல்லா தான் கேரம் போர்டு சீட்டுக்கட்டெலாம் விளையாடணும்னு பார்த்தா நீ எல்லா விளையாட்டும் சூப்பராக விளையாடுவ போல இருக்குது அப்படின்னு. ஆமாம் இந்த விளையாட்டு கூட தெரியாமல் இருந்தால் எப்படி, அப்போ ஏற்கனவே நீ விளையாண்டுருக்கே அப்படின்னு கோபமாக என்னை பார்த்தா, ஏய் இங்கே பாட்டி மஞ்சி என் வாழ்க்கையில் விளையாண்டது அப்புறம் விளையாண்ட மாதிரியே சொல்கிற. ஆமாம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஏழு டைமு நிறைய இடத்துல விளையாண்டு பார்த்துருக்கேன் அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னு ஆவேசமாக என் பக்கம் ஒரு கம்பு தூக்கிட்டு முடியாந்தா, ஏய் கோவப்படாதடி சும்மா விளையாட்டு சொன்னேன், விளையாட்டு கூட நீ சொல்லிடுவ அப்படின்னு. ஏன்டி இதுவரை அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அது அண்ணன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீ வந்து அண்ணனாவா என்கிட்ட விளையாடுற அப்படின்னு கேட்டான். இப்போ தம்பியை விளையாண்டுட்டு அப்படின்னா, என்ன அண்ணனா விளையாடல தம்பியை விளையாடணும், இல்லை தம்பி விளையாடுவோம் அதுவே என்ன விளையாட ஆரம்பிக்கல, ஏய் இன்னும் குண்டக்க மண்டக்கம் பேசுகிற உன் பேச்சே சரியில்லை அப்படின்னா, இந்த பாட்டி மன்னிச்சு நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் எங்கேயுமே விளையாண்டதில்லை, அதான் பார்த்தேன், நீ சும்மா கூட யாரையும் அப்படி பார்த்துடக்கூடாது அப்படின்னா என்ன, அதுக்குள்ளே வந்து சட்ட திட்டம்லாம் ரூல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம் அப்புறம் நான் போடாமல் யாவோ போடுவா அப்படின்னா, ஏன்டி உனக்கு என்னாச்சு, இனிமேல் யாருக்கும் நீ கிடையாது, எனக்கு மட்டும்தான் எங்களை மட்டும்தான் நீ விளையாடணும். என்னைக்கு நான் வச்சுருந்த மாங்காயை நீ தொட்டு பார்த்தியோ இதுக்கு பிறகு நீ வேறு எங்கேயும் தொடவும் கூடாது, வேறு யாருக்கும் நீ சொந்தமும் கிடையாது, எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம், புரிஞ்சுதா. என்னாடி நேற்று வரலையும் அண்ணன் மரியாதையாக கூப்பிட்ட, இன்றைக்கி மரியாதைலாம் காற்றுல பறக்குது, அது நேற்று வரலையும் நீ அண்ணனாக இருந்த, நீ அந்நியனாக இருந்த, நேற்று வரலையும் அண்ணனாக இருந்த, இன்றைக்கி நீ அந்நியனாகிட்ட, அதனால் நீ வந்து என்கிட்ட கேட்காம நீ எங்கேயும் காலை கூட எடுத்து வைக்கக்கூடாது, காலை ஒட்ட நரிக்கணுன்னா, ஐயோ ரொம்ப சாந்தமான பொண்ணு மஞ்சு பொண்ணுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இவ்வளோ ஆக்ரோஷமான பொண்ணா நீ, ஐயோ கேட்கவே பயங்கரமாக இருக்குது, சொல்லவே அதிருது, சந்திரமுகி மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு. சந்திரமுகி கிடையாது, நூறு சந்திரமுகியாக தான் ஆகிடும் தெரியுமா உனக்கு அப்படின்னா, சரி சரி கூட்டம் தண்ணி எடுத்து நீ கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு நீ முதல்ல கூலாகுது எனக்கும் கூடு அப்படின்னு. இப்படிலாம் கூல் பண்ணிட்டா நீ வந்து எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்காத அப்படின்னு சொன்னால், சரி அப்படின்னு. சரி சரி உன் செல் நம்பர் கொடுங்கண்ணா. ஏன்டி என் செல் நம்பர் ஒன்று கேட்டதே இல்லை இத்தனை வருஷத்தில், அது அப்போ இப்போ கொடு, நான் அப்பப்போ அடித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், உன் ஃபோனு ரிங் போதா இல்லை பிஸியாக இருக்கா வெயிட்டிங்கில் வருது. ஏன்டி இப்போயே என்னடி பொடா கைதி தடா கைதி மாதிரி ஆக்குற அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது, நீ வந்து சரி வர மாட்டினி, என்ன கடிவாளம் போட்டால் தான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னா, ஐயோ இது என்னடா அது புது கதையாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். எந்த கதையும் புது கதை இல்லை, சரி ஒழுங்காக முதல்ல கேரம் போர்டு விளையாடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஆனால் நான் கேரம் போர்டு விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தேன், அவள் கேரம் போர்டு விளையாடவே இல்லை, என்னையே ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன இஞ்சி பை இஞ்சா அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தா. என்னாடி பார்க்குற பாரு, இல்லை ஒன்று இப்போ தான் முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்ண்ணா, இதுக்கு முன்னாடி பார்த்து இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தது இல்லை, வேறு எப்படி தான் பார்த்தேன், எங்கள் அருமை அண்ணனாக பார்த்தேன், இப்போ ஏன் அப்புறம் சொல்கிறேன் எப்படின்னு அப்படின்னு சொன்னான். சரி சரி விலாங்கு மாட்டிட்டு அப்படின்னு நான் நினச்சேன், அவள் என் மேலே இவ்வளோ பிரியமாக இருந்திருக்கா ஆனால் சொல்ல முடியாமல் தடுமாறி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கடலோட ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம், பெண்ணோட மனசு ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது சொல்லுவாங்க, அது உண்மைதானா அப்படின்னு என் குழம்புல குட்டையில் அவன் மீன் பிடிப்பாள் இல்லை நான் மீன் பிடிப்பேனாங்கிறது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும், ஆனால் கண்டிப்பாக மீன் பிடிக்கிறது உறுதி தான், காலத்துக்கு இந்த குழம்பு குட்டையில் தான் மீன் பிடிக்கணுமா, இவ கூட தான் குப்பை கொட்டணுமா, நம்ம தானாகவே ஆயுள் கைதியாக மாறிட்டோமா அப்படின்னு ஒரே குழப்பமாயிட்டேன். என்ன பண்ணுறது,
அங்கங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது கூட இந்த ஆயுள் கைதியிலே இருந்துட்டு போயிடும், அதுதான் நமக்கும் சேஃப்டி அவளுக்கும் சேஃப்டிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்த பகுதியில் உங்களை வெயிட் பண்ணுறோம், அதுவரையும் வெயிட் பண்ணுங்கள். வணக்கம்.